நாமல் மற்றும் ஜான்ஸ்டன் உட்பட அமைச்சர்கள் சிலருக்கு மாற்றம். சுகாதார அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. எதிர்காலத்தில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு. உற்பத்தியாளர்களின் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்ட பெரும் துயரம். 3 நாட்களில் 44 பேரை பலியெடுத்த கோர விபத்துகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் உயிரிழப்பு. வாகனங்கள் மீது புதிய வரி. இலங்கையில் வரலாறு காணாத விலை அதிகரிப்பில் பச்சை மிளகாய். நாட்டு மக்களுக்கு தொடரும் சோகம் அமைச்சர் வெளியிட்ட தகவல். அமைச்சரவை மறுசீரமைப்பு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இடம்பெறும் என அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அமைச்சர்கள் சிலருக்கு பதவிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் பிரதம கொறடாவான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் உள்ள நெடுஞ்சாலைகள் அமைச்சர், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாவல் ராஜபக்சவுக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு இளைஞர் விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சராக ஜெயந்த கேட்டகொடவும், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் கீழ் மேலும் பல அமைச்சர்கள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நிமல் லன்சாவை அமைச்சரவை அமைச்சராக நியமிக்க முன்மொழியப்பட்ட போதிலும் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இவை அனைத்தும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பான தற்போதைய நிலைமைதான் என்றும், இவற்றில் கடைசி நேரத்தில் எந்தவொரு மாற்றமும் ஏற்படலாம் என்றும் அரசு உயர்மட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளன. சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். 12 வயது முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சகல வகுப்புகளையும் வழமை போல் முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அரிசி விலை அதிகரிப்பினால் எதிர்காலத்தின் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை காணப்படுவதாக உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் தற்போது அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 1 கிலோ நாட்டரிசி 170 ரூபாவாகவும் 1 கிலோ சம்பா அரிசி 190 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுவருட ஆரம்பம் முதல் 3 நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ளது. கடந்த வருடத்தின் இறுதி 5 நாட்களில் மாத்திரம் ஏற்பட்ட வாகன விபத்துகளினால் 53 பேர் மரணித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். குறித்த விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனையினவே காரணம் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க கல்வி அமைச்சுக்கு சுகாதார சபைகள் படிப்பாளர் நாயகம் அசில குணவர்தன அனுமதி வழங்கியுள்ளார். அதற்கமைய 1ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் வளைமைக்கு திரும்பும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக மொரல்லி காவல்துறையினர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளனர். கல்முனியைச் சேர்ந்த 42 வயதுடைய சல்லி முகமட் கலீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்துள்ள சந்தேக நபர் நோய் நிலைமையின் காரணமாக கடந்த நவம்பர் 23ஆம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக டிசம்பர் 5ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். மாத்தளையில் 1 கிலோ பச்சை மிளகாய் 1600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தைகள் தகவல் தெரிவிக்கின்றன. இவ்வாறு விலைவாசி உயர்வதால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். பல நுகர்வோர் தற்போது 50 கிராம் பச்சை மிளகாய் மாத்திரமே வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
எனினும் தற்போது வரையில் சந்தையில் கிடைக்கும் பச்சை மிளகாய் பாரியளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாகவே ஒரு கிலோ பச்சை மிளகாய் இந்த அளவிற்கு விலை அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் தற்போது 1600 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அடுத்த வாரங்களில் இது பல மடங்கு அதிகரிக்கலாம் என நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள போதும் அதன் மூலம் பொருட்களின் விலை குறையும் நன்மை மக்களுக்கு கிடைக்காதென வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் வினாவிய போது அமைச்சர் பந்துல குணவர்த்தன கருத்து வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட பொருட்கள் கடைகளில் உள்ளது, அதில் விலை குறைப்பு பெறுவது கடினம். புதிதாக பொருட்கள் இறக்குமதி செய்து அதன் மூலம் விலை குறைப்புகள் செய்யப்படலாம், ஆனால் அதற்கு தாமதம் ஏற்படும். அரசாங்கத்திற்கு செய்ய முடிந்ததனை முழுமையாக செய்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சலுகை கிடைக்கும் வகையில் பொருட்களின் விலை குறைய சில காலங்கள் ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் துறையில் கடமையாற்றி வரும் ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவு பிரச்சினை அரசாங்க ஊழியர்களைப் போன்றே தனியார் துறையினரையும் பாதிக்கும் என்ற காரணத்தினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலுடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தொழில் தரணர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 7, 10 மற்றும் 11 தேதிகளில் தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆடை தொழிற்சாலைகள், பெருந்தோட்டத்துறை, சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள், கடைகள் காரியாலய சட்டத்தின் கீழ் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தனியார் துறையைச் சேர்ந்த தொழில் தரணர்களுடன் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலுடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். நாமல் மற்றும் ஜான்ஸ்டன் உட்பட அமைச்சர்கள் சிலருக்கு மாற்றம். சுகாதார அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. எதிர்காலத்தில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு. உற்பத்தியாளர்களின் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்ட பெரும் துயரம். 3 நாட்களில் 44 பேரை பலியெடுத்த கோர விபத்துக்கள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் உயிரிழப்பு. வாகனங்கள் மீது புதிய வரி. இலங்கையில் வரலாறு காணாத விலை அதிகரிப்பில் பச்சை மிளகாய். நாட்டு மக்களுக்கு தொடரும் சோகம். அமைச்சர் வெளியிட்ட தகவல்.